துளசி தீர்த்தம் நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா? கோயில்களில் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது, சாமி கும்பிட்டு வரும்போது தீர்த்தம் வந்து வாங்கி குடிப்போம். இது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில்களில் வந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றது. தீர்த்தம் மிக சிறப்பும் மேன்மையும் உள்ளதாக உணரக்கூடியது தாங்க. அது வந்து புண்ணிய ஜலம் அப்படின்னு கூறப்படுது. இந்த புனித தன்மையுடைய தூய்மையையும் இதை நம்பாதவங்க இதனோட பயனை வந்து அங்கீகரிக்கிறதே கிடையாது. நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சமமாக கருதக்கூடிய துளசி செடியை வளர்த்து துளசி மடம் கட்டி விளக்கேற்றி பராமரித்து வராங்க. கோயிலில் கிடைக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த துளசி தீர்த்தத்துக்காக கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறதும், வீட்டிலையே துளசி தீர்த்தம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இதுக்கு வந்து பேர், இந்த துளசி தீர்த்தத்துக்கு வந்து பரிசுத்தமான நீர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. நீர் வந்து அசுத்தமாகுதலை குறித்து ஆராய்ச்சி செய்த அமெரிக்க விஞ்ஞானிகளே இது வந்து ஒரு சுத்தமான நீர் அப்படின்னு துளசி நீரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவீன முறையில் சுத்திகரிக்கப்பட்ட இந்த நீரில் 2 துளிகள் ஒரு டம்ளர் சாதாரண நீரில் சேர்த்து அந்த இதை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே பயனளிக்கக்கூடியதுங்க. விக்கிரகத்தில் அபிஷேகம் செஞ்சு கிடைக்கக்கூடிய துளசி தீர்த்தம் ரொம்ப வந்து பரிசுத்தமுடையது அப்படின்னு விஞ்ஞானிகளே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோயிலில் செல்லாமல் வீட்டிலையே துளசி தீர்த்தம் தயாரிக்கலாங்க. எளிய முறையை பழைய மக்கள் இதை கையாண்டுட்டு வந்தாங்க. ஒரு பாத்திரத்தில் சுத்தமான குடிநீர் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 துளசி இலையை பறித்து போட்டுருங்க. இதை தீர்த்தமாக உபயோகிக்கலாங்க. நம்மளுடைய உடலில் எந்த நோயுமே